ஹலோ எவ்ரிவான் நான் உங்க சுந்தர் இன்னைக்கு நம்ம ரேங்க் மேத் எஸ்இஓஓடிகள் பார்ட் டூல இருக்கோம் ஸோ பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து ரேங்க் மேத் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம இமேஜ் எஸ்சிஓவையும் லோக்கல் அண்ட் நாலேஜ் கிராஃபையும் வந்து பண்ணாம ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க லெஃப்ட் சைடில் ஜெனரல் செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லிங்க்ஸ் என்ன கட்டுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் கேட்டகரி பேஸ் அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க ஸோ இது என்னன்னு நான் இப்போ தெளிவாக சொல்றேன் பாருங்களேன் எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ டாட் காம் ஸ்லாஷ் எஸ்இஓ பற்றி ஒரு யூஆர் இருக்கு இந்த யூஆரில் வந்து நம்ம இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி எப்படி காமிக்கும் அப்படின்னா ஸ்லாஷ் பெஸ்ட் எஸ்இ பிள்ளைகின்னு காமிக்கும் இந்த எஸ்இஓன்ற வார்த்தை காமிக்காது ஸோ தட் யூஆர்ல வந்து ஷார்ட்டாக யூஆர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் நான் வந்து ஹியூமன்ஸுக்கு ஈஸியாக ப்ரிஃபர் ஆகும் இப்போ எப்படி ப்ரிஃபர் ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஒரு பிளாக் ஆர்டிகல் எழுதி வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களேன் டிஜிட்டல் செந்தில் டாட் காம் ஸ்லாஷ் பிளாக் ஸ்லாஷ் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பட் ஸ்டில் உங்களுக்கு அவங்க சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரிப்ட் கேட்டகரி பைஸ் என்னேபிள் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடேரக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குமே நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளாக் போஸ்ட் எழுதியிருக்கோம் அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் டிஜிட்டல் செந்தில் டாட் காம் ஸ்லாஷ் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இமேஜ்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போ என்னன்னா நான் ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இமேஜ் வார்ல மட்டும் டைப் பண்றேன் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த இமேஜ் வார்ல அடிச்சாலுமே அந்த போஸ்டருக்கு பாத்தீங்களா அந்த போஸ்டோட சேர்ந்து இருக்க இமேஜுக்கு இமேஜ் வாரலுக்கு போயிடும் சோ இது வந்து எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா நம்ம இப்ப கூகுளில் சர்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சோ நான் இப்ப கூகுளில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என் தமிழ்னு சர்ச் பண்ணிருக்கேன் ஸோ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இமேஜா வருது சோ இப்போ நான் இப்போ இமேஜ் இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு போஸ்ட்டுக்கு போயிரும் சோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தால் அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்து ரீடரக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு இமேஜோ இல்ல ஒரு ஏதோ ஒரு ஆடியோ வீடியோ ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இமேஜை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நம்ம அப்லோட்ஸ்ல மட்டும் வச்சிருக்கோம் நம்மளுடைய போஸ்ட்லயோ பிளாக்லயோ எதுலயுமே நம்ம யூஸ் பண்ணல அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வெப்சைட்ல இருக்கு அந்த லிங்க் கூகுள் சர்ச்ல இண்டெக்ஸ் ஆயிடுச்சு அதை வந்து அந்த இமேஜை கிளிக் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோடைய ஹோம் பேஜுக்கு வந்துரும் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நீங்க என்ன தேவையோ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜை நீங்க கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபாலோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் நோ ஃபாலோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ்னா ஒன்றும் இல்லை அடுத்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்கு அந்த லிங்கை வந்து ஃபாலோ பண்ண வேணாம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கூகுள்கிட்ட சொல்ற மாதிரி இது ஏன் சொல்லுவோம் அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து மேபி ஸ்கேம் வெப்சைட்டாக இருக்கலாம் ஆனா அந்த வெப்சைட்ல வந்து சில ஸ்டாட்ஸ் இருக்கு அதை நம்ம கண்டென்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால நம்ம அந்த வெப்சைட்டுக்கு ரெஃபரன்ஸ் தரோம் ஸோ ஆனா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு கூகுள்கிட்ட சொல்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வெப்சைட்டை வந்து இந்த நோ ஃபாலோ எக்ஸ்டர்னல் லிங்க்ஸை ஆன் பண்ணிட்டு இந்த நோ ஃபாலோ டொமைன்ஸ் இருக்குல்ல அதுல கொடுத்துருங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்பாட் டாட் காம் நம்பல ஆனா உங்களுடைய கண்டென்ட்டை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை என் வெப்சைட்டில் வச்சிருக்கேன் சோ அதனால அதுக்கு நான் லிங்க் கொடுத்துருவேன் ஆனா கூகுள்கிட்ட சொல்றேன் இந்த வெப்சைட் லிங்குக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நோ ஃபாலோ எக்ஸ்க்ளூட்டிவ் மைண்ட்ஸ் நான் இன்னொரு வெப்சைட் லிங்க் அதாவது சர்ச் இன்ஜின் லேண்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் லிங்க் என் வெப்சைட்ல இருக்கு அந்த லிங்க்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் அந்த வெப்சைட்டை நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி சோ இதுக்கு இது வந்து நோ ஃபாலோ இது வந்து சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டூ ஃபாலோ உங்களுக்கு இப்ப இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் நோ ஃபாலோ இமேஜ் லிங்க் சோ ஒரு சில இமேஜ் வந்து நம்ம இது பண்ணலாமல் இருக்கலாம் அந்த இமேஜுக்கு ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி நோ இங்கே இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வரணும் செட்டிங்ஸ் வரணும்ஸ் அப்டேட் வந்துருச்சா நம்மளுடைய நம்ம கொடுத்த சேஞ்சஸ்லாம் அப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் கிளிக் பண்ணுங்க ஸோ இப்போ இது நான் இது இங்கே எனேபிளில் இருக்குது ஸோ ப்ரெட் கிரம்ஸ் வந்து யூஸ்வலாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் பிகாஸ் அது கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறனால ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜஸ் இப்போ அதை கிளிக் பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மிஸ்ஸிங் ஆல்ட் அட்ரிபியூட் அப்படின்னு இருக்குல்ல ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஒரு சில இமேஜஸ்க்கு வந்து நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க மாட்டோம் ஸோ அப்படி கொடுக்காம இருக்க இமேஜஸ்க்கெல்லாம் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரேங்க் மாதிரி சிவப்ளைக்குன்னு அந்த இமேஜுக்கு ஒரு ஆல் டெக்ஸ்ட் கொடுத்துரும் ஸோ அந்த அப்படி என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் நேமா நம்ம ஃபைல் நேம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த இமேஜுக்கு ஒரு நேம் வச்சுருந்துருப்போம் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அப்படி அப்லோட் பண்றப்ப அந்த நேம் தான் அந்த இமேஜுக்கும் இருக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேரே வேணும் அப்படின்னா ஃபைல் நேம்னு நம்ம கொடுத்துடணும் இல்ல ஒரு போஸ்ட்ல வந்து அந்த இமேஜை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு போஸ்ட் டைட்டில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ இந்த போஸ்ட் பாத்தீங்களா ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போஸ்ட் டைட்டில் வந்து அந்த இமேஜோட ஆல்டெக்ஸ்டா டெக்ஸ்டா போயிடும் சோ அப்ப ஃபைல் நேம் தூக்கி விட்டுருங்க சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃபைல் நேம் தான் வந்து கரெக்டாக இருக்கும் பிகாஸ் மோஸ்ட்லி நம்ம ஃபைல் நேம் ப்ராப்பரா தான் செட் பண்ணி வச்சுருப்போம்னு நான் நம்புறேன் அப்படி அப்படிதான் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டை ஆட் மிஸிங் டைட்டில் ஆட்டிபியூட்ஸ் ஸோ இப்போ ஒரு இமேஜுக்கு டைட்டில் இல்லை அப்படின்னா இதை பண்ணிவிட்டு பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் ஸோ இதை கொடுக்கணுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் இந்த ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க செட்டிங்ஸ் அப்படின்னு வந்தாச்சு ஸோ இதுவும் சேவ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து வெப் மாஸ்டர் டூல கிளிக் பண்ணுறேன் ஸோ வெப் மாஸ்டர் டூல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் சொல்லு எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் போன வீடியோலையே இதை எப்படி பண்ண இண்டெக்ஸ் பண்ணலாம் எப்படியா இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னு கிளியராக சொல்லியிருந்திருப்பேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் ஸ்டாஸ்டெக்ஸ் ஸோ இதெல்லாம் இது இது அப்படி இருக்கலாம் இதில் பிரச்சனையே கிடையாது ஸோ நெக்ஸ்ட் முக்கியமானது ஃபோர் நாட் ஃபோர் மானிட்டர் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் லிமிட் நம்மளோட எந்தெந்த பேஜஸ்லாம் ஃபோர் நாட் ஃபோர் யாரும் காமிக்குதுன்னு இது மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும் இப்போ நீங்க ஒரு வெப்சைட்ல ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க வெப்சைட் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கு சில பேஜஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கு அப்படின்னா அதெல்லாம் எனக்கு காமிக்க தேவையில்லை அந்த அடிச்சுன்னா காமிக்க தேவையில்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த யூஆரில் நீங்க சூஸ் பண்ணி நீங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்ல எக்ஸாக்டா அந்த யூஆர்லேயே நீங்க பேஸ் பண்றதா அப்படின்னா எக்ஸாக்ட்ல கொடுத்துட்டு பேஸ் பண்ணிருங்க அதே மாதிரி எந்தெந்த யூஆர்லாம் அந்த மாதிரி எரர் அடிக்குது எரர் அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் எனக்கு நினைக்கிறீங்களோ நீங்க நீங்கள் நீங்கள் நீங்க ஆட் ஆனதுன்னு ஆட் பண்ணிட்டே போயிடலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ச் கன்சோல் போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன் சர்ச் கன்சோல் பத்தி எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ரீடைரக்ஷன்ஸ் இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல ஒரு ஃபோர் நாட் எரர் பேஜ் காமிக்குது அப்படின்னா அதாவது நம்ம கஸ்டமர் வந்து ஒரு யூஆர்ல கிளிக் பண்றாங்க அந்த யூஆர்ல நம்ம வெப்சைட்ல இல்லைன்னு வச்சுக்கோமே டெலிட் ஆயிடுச்சு இல்ல சம்திங் ஹேப்பன் ஸோ அந்த மாதிரி சமயத்துல நம்ம கஸ்டமர்ஸை எந்த பேஜுக்கு அனுப்பணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும் ஸோ டிஃபால்ட்டா ஃபோர் நாட் போர் காமி பேஜை காமிக்கலாமா அப்படின்னா இந்த டிஃபால்ட் ஃபோர் நாட் ஃபோரை கிளிக் பண்ணுங்க பட் நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் அடிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ்னு கிளிக் பண்ணிருங்க ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இல்ல நீங்க கஸ்டமா வேறு சில பேஜுக்கு அனுப்பணும் நீங்க ஒரு ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல வேற யூஆர் நீங்க அனுப்பணும் அப்படின்னா கஸ்டம் ரீடைரெக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த யூஆரில் இங்க பேஸ் பண்ணிருங்க நான் ஜென்ரலாக சஜெஸ்ட் பண்றது என்னன்னா ரீடைரக்ட் டு ஹோம் பேஜ்னு சஜஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ரீடைரக்ஷன் டைப் பண்ணுறதுக்கு பாத்தீங்களா சோ த்ரீ நாட் ஓர்னா பெர்மனண்டா எப்பயுமே இதான் டிஃபால்ட் ஒரு ஃபோர் நாட் ஃபோர் அடிக்குது அப்படின்னா ஆட்டோமே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிரும் இல்ல டெம்பரவரி மூவ் அப்படின்னா இந்த த்ரீ நாட் டூவை கொடுங்க சோ இதான் மோஸ்ட்லி இல்ல ஃபோர் நாட் கண்டிப்பா அதெல்லாம் நமக்கு கிடையாது இந்த த்ரீ நாட் ஒன் த்ரீ டூ இதுலயே ஸ்டிக் ஆகிக்கோங்க பிகாஸ் ஏன் சஜஷன் நான் சொல்றது உங்களுக்கு டிஃபரெண்ட் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆட்டோ போஸ்ட் டீடரக்டருக்கு பாத்தீங்களா ஒரு போஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம் நம்ம வெப்சைட்ல அந்த போஸ்டோட யூஆர்லையோ இல்ல எதையோ சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனா கூகுள் இண்டெக்ஸில் இன்னும் நம்மளுடைய பழைய யூஆர்லயே இருக்கு இல்ல பழைய சில இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து ஃபைன் பண்ண முடியாதுல்ல ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஆட்டோ போஸ்ட் ரீடாக்டர் ரீடாக்டர் எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ரேங்க் பேங்க் பிளகினே நம்மளுடைய இப்போ அந்த போஸ்டோடைய புது யூஆர்லுக்கு வியூவர்ஸை டேரக்ட் பண்ணி விட்டுரும் ஸோ கிளிக் பண்ணிட்டு எப்பையும் போல சேவ் சேஞ்சஸ்னு கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைட்டில்ஸ் அண்ட் மெட்டான் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க ஸோ அதில் இந்த ரோபோட்ஸ் மெட்டா இதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கும் செப்பரேட்டாக கேரக்டர் வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி சூஸ் பண்ணிள் சூஸ் பண்ண உங்களுடைய போஸ்ட் டைட்டில் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி இந்த எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய டைட்டிலோட ஃபஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆகிக்கிறோம் அதே மாதிரி இந்த ஓப்பன் கிராஃப் தமிழில் இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம போஸ்ட் ஒரு போஸ்ட் இருக்கு நம்ம வெப்சைட்ல அந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்த இமேஜ்மே செட் ஆகல அப்படின்னா எந்த இமேஜுமே நம்ம செட் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த போஸ்டோட கண்டென்ட் பண்ண தான் தெரியும் நம்ம இந்த ஓப்பன் கிராஃப் தம்னே இல்லை ஒரு இமேஜை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இமேஜ் தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுற எல்லா போஸ்ட்டுக்குமே இல்லை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம போஸ்ட் இருந்தாலும் சரி நம்ம பேஜாக இருந்தாலும் சரி இமேஜ் இல்லை அப்படின்னா அந்த இமேஜோட சேர்ந்து டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி ட்விட்டர் கார்ட் டைப் இருக்குல்ல அதில் இந்த செமரி கார்டு வித் லார்ஜ் இமேஜ் இருக்குல்ல அதையே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் பிகாஸ் சமரி கார்டுன்றது ஜஸ்ட் வெறும் கார்டாக மட்டும் தெரியும் லார்ஜ் இமேஜ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீசெண்டாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் சோ இது ஓகே சேவ் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் எஸ்இஓன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்க எஸ்இஓ வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிராஃப் ஜென்ரேட் ஆகும் சோ நாலேஜ் கிராஃப்னா ஒன்றும் கிடையாது நான் இங்க அடிச்சிருக்கேன் பாருங்க ஆப்பிள்னு அடிச்ச உடனே எனக்கு இந்த ரைட்ல டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா ஆப்பிள் கம்பெனியை பத்தி சோ எல்லா இங்கே டிஸ்பிளேயா இருக்குல்ல இதுதான் நாலேஜ் கிராஃப் ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கம்பெனியை பற்றி நம்ம பேஜை பற்றி இன்னும் கூகுளுக்கு கிளியரான ஒரு வியூ கொடுக்கும் ஸோ இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சர்ச் இன்ஜின் ரேங்கிங் முன்னேறதுக்கான ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் இதில் பர்சன்னா பர்சன் சூஸ் பண்ணுங்க நேம் லோகோ யூஆர்எல் எல்லாமே ப்ராப்பராக கொடுங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அட்ரஸில் கொடுங்க ஸோ எந்த பேஜ் அபோட் எந்த பேஜோ அந்த அபோட் பேஜோ இங்கே செலக்ட் பண்ணணும் ஸோ ப்ளீஸ் என்டர் த்ரீ ஆர் மோர் மோர் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி டிஸ்பிளே ஆகும் நம்மளுடைய ஸோ நான் இப்போ அபவுட் வைங்களேன் எனக்கு என்னோட வெப்சைட்ல இருக்க பேஜஸ் டிஸ்ப்ளே டிஸ்பிளே ஆகும் சோ இந்த அபவுட் பேஜுக்கு எந்த பேஜ் நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கான்டாக்ட் பேஜ் அதே மாதிரி தான் எந்த பேஜ் உங்கள் கண்டிப்பா உங்க கான்டாக்ட் பேஜ் தான் கொடுப்பீங்க சோ கான்டாக்ட் நடிச்சு உங்க கான்டாக்ட் சூஸ் பண்ணிடுங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட கான்டாக்ட் பேஜ் வந்துருச்சுல்ல ஸோ நான் அதை இப்போ சூஸ் பண்ணுறேன் இது வந்து இண்டிவிஜுவல் பர்சன் இண்டிவிஜுவல் பிளாகுக்கு ஓகே சோ இப்போ வந்து ஆப்பிள்ன்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க ப்ரொஃபைல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்கல்ல அது எப்படி எனபிள் பண்ணலாம்னு இப்போ ஆர்கனைசேஷன் பண்ணிடுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கம்பெனி நேம் கொடுத்துருங்க லோகோ அப்லோட் பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஓகே தான் ஸோ இந்த ஃபார்மட்டுமே இதே ஃபைன் இருந்தா பிஸ்னஸ் டைப் வந்து இங்க வந்து ஆர்கனைசேஷனா இல்ல பண்ணணும் ஒரு என்ஜிஓவா அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு பாருங்க நம்ம வந்து ஒரு மெடிக்கல் வெப்சைட்டுக்கு மெடிக்கல் வெப்சைட் வச்சுருக்கோம்னா டென்டல்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஹோட்டல் வச்சுருக்கோம் இல்ல ஒரு மூவிங் கம்பெனி ஸோ பிளம்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இதுல உங்களுடைய கம்பெனி இந்த ஆர்கனைசேஷன் எதில் செட் ஆகுமோ அதை நீங்க சூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த ஓப்பனிங் ஆசை ஸோ அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் இப்போ ஷோ பண்றேன் பாருங்க இப்போ நான் இங்கே பேரடைஸ் பிரியாணி அப்படின்னு கூகுளில் அடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இதா இப்போ உங்களுக்கு தெரியும்ல இதே மாதிரி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹவர்ஸ்ல ஓப்பனில் இருக்கு பார்த்தீங்களா க்ளோசஸ் அட் லெவன் பிஎம் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த டேட்டாலாம் எங்கேருந்து டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நம்ம இங்கே இப்படி செட் பண்ணுறோம்ல ஸோ அதனால தான் அங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை ப்ராப்பராக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அங்கே டிஸ்பிளே ஆயிரும் டைம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் ஆனால் நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபோன் நம்பர் ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்க தேவையில்ல அதே மாதிரி அபோர்ட் பேஜும் காண்டாக்ட் பேஜும் நம்ம முன்னாடி பர்சனுக்கு காமிச்ச மாதிரியே தான் அதே மாதிரி ஸோ கூகுள் மேப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எம்ப இந்த கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணி நம்ம இங்கே கொடுக்கணும் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுடைய ரிசல்ட்ஸ் உடனே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது மேபி மந்த் டைம் எடுக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு நாலேஜ் கிராஃப் ஜென்ரேட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் மீட்டான் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் யூஆர்எல் அதே மாதிரி ட்விட்டர் யூசர் நேம் இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்ம சோசியல் மீடியா டேட்டாவுமே வந்து நம்மளுடைய நாலேஜ் கிராஃப்டில் டிஸ்பிளே ஆகும் இங்கே டிஸ்பிளே ஆகல அப்படின்னா மேபி அவங்க கொடுக்காம இருக்கலாம் இப்போ நான் ஆப்பிளுக்கு அடிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன் ஸோ இப்போ நான் ஆப்பிள்னு அடிச்சிட்டேன் நாலேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆயிருக்கா பிகாஸ் அவங்களாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்திருப்பாங்க ஸோ தான் நம்மளுக்கு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜும் நம்மளுடைய ட்விட்டரும் அங்கே நாலேஜ் கிராஃபில் ஜென்ரேட் ஆகும் ஸோ இந்த ஃபேஸ்புக் பேஜ் வர வந்து நம்ம உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா அங்கே போயிட்டு உங்கள் பேஜில் மேலே இருக்கும் அதை காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க காப்பி பண்ணிட்டு ஃபேஸ்புக் பேஜ் வாரம் இருக்குல்ல அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க ஸோ இதுதான் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் இவ்வாறு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்க பிகாஸ் அது ரொம்ப வேல்யூவாக இருக்கும் நான் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வாரில் பேஸ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் ஸோ அது எல்லாமே ஃபைன் நெக்ஸ்ட் வந்து மிஸ்க் பேஜஸ் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா அதை டிசேபிள் பண்ணிடுங்க பிகாஸ் எந்த பேஜுமே நம்மளோட பேஜ்ல வந்து டேட் வச்சு ஸ்டார்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்த ஃபோர் நாட் ஃபோர் பேஜோட டைட்டில் என்னன்னு கேட்குறாங்க இதுவே நீட்டாக தான் இருக்கு பேஜ் நாட் ஃபார்ம் டிஜிட்டல் சந்தல் இப்போ உங்களுடைய பிராண்ட் நேம் என்னவோ அந்த பிராண்ட் நேம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிரும் வேறு மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் வரும் சர்ச் கொடிய இருந்த மாதிரி ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் எதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த நோ இண்டி இண்டெக்ஸ் ஆக்கிவ் சப் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எனேபிள் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த நோ இண்டெக்ஸ் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை எனேபிள் பண்ணிடுங்க ஸோ இந்த பேஜஸ்லாம் வந்து கூகுள் இண்டெக்ஸ் பண்ண வேணாம் நம்ம சொல்கிற மாதிரி பிகாஸ் இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட் பேஜஸ் இதெல்லாம் நம்ம அது இண்டெக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்ஸில் காமிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்சனமும் கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணி அதெல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ்னு கிளிக் பண்ணிடுவேன் நெக்ஸ்ட்டு சைட் மேப் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படி ஒரு யூஆர்எல் இருக்கும் ஸோ சைட் மேப்ன்றது ஒன்றும் இல்லை நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்க எல்லா யூஆர்எலும் ஒரே பேஜில் இருக்கும் அதுதான் சைட் மேப்பு ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதை தூக்கிட்டு போய் நம்ம கூகுள் சர்ச் கண்ட்ரோல் அப்படின்னு கூகுளோட ஒரு டூல்ல சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா கூகுள் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்க எல்லா யூஆர்லயுமே இண்டெக்ஸ் பண்ணிரும் ஸோ ஏதாவது ஒரு யூஆர்ல மிஸ் ஆயிருந்துச்சு நம்ம வெப்சைட்ல இண்டெக்ஸ் ஆகாம அப்படின்னா இந்த சைட் மேப் வழியா கூகுள் அந்த பேஜையும் இண்டெக்ஸ் பண்ணிரும் சர்ச் இன்ஜின் ரேங்கிங்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சைட் மேப் ஸோ இதை பத்தி நான் ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் வீடியோல இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஸோ இப்போதைக்கும் நான் இதை எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்களேன் ஸோ இந்த யுஆர்ல இருக்குல்ல பா இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்க கூகுள் சர்ச் கன்சல்ட் குள்ள பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு சைட் மேப்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி என்னோட சைட் மேப்பை சப்மிட் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பி சமிட் பண்ணாலும் இப்போ இதாக காமிக்கிறது எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி யூஆர்எஸ் ஏழு யூஆர்ல வெப்சைட்ல இருக்கு ஸோ அது ஏழையுமே இண்டெக்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சைட் மேப் யூஆரில் இங்கே சப்மிட் பண்ணிருங்க சப்மிட் பண்ணிட்டு இந்த டிஜிட்டல் சிந்தில் டாட்

எந்த பேஜோ இல்ல எந்த போஸ்டோ அதுக்கு போய்க்கோங்க அதுக்கு போயிட்டு அதோட யூஆர்எல்ல அந்த போஸ்ட் டுவெண்ட்டி நைன் இருக்கு பாத்தீங்களா இதுதான் அந்த போஸ்டோட ஐடி ஸோ இப்போ வந்து ஒரு டிராஃப்ட்ல இருக்க ஒரு போஸ்ட் என்னோடது நான் இப்ப அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இதே மாதிரி எத்தனை வேணாலும் நீங்க பண்ணலாம் ஜஸ்ட் கமா பண் கமா போட்டுட்டு வரசியா இப்ப அந்த போஸ்ட் ஐடி டென் அப்படின்னா டென் கொடுத்துருங்க அதுக்கடுத்து இன்னொரு போஸ்ட் லெவன் அப்படின்னா லெவன் சோ இந்த மாதிரி கொடுத்துட்டே போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்டோட இது வந்து சைட் மேப்ல இருக்காது அப்புறம் சேவ் கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிளாக் போஸ்ட் எப்படி எஸ்இஓ ஃபிரெண்ட்லியா கிரியேட் பண்றதுதான் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்